ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம கிளாஸ்க்கு போலாம் எல்லாரும் பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இனி பொங்கல் வந்து ஓவர் ஆகிடுச்சு அடுத்து நம்ம வேலையை ஆஸ் யூஷுவல் நம்ம வேலை என்னவோ அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேவா ஸோ உடல் நலமும் சுகாதாரமும் நம்ம வேலை என்னங்கிறது இந்த சென்ஸ் படிக்கிறத சொல்கிறேன் ஸோ மற்ற வேலையெல்லாம் சைட் பை சைட் போயிட்டே தான் இருக்கும் ஸோ படிக்கிறத மட்டும் கடைசியாக காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம் வேறு ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னா சரி இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடுவோம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒர்க்கிங் பீப்புள்னால் சொல்லவே தேவையில்லை ஓகேவா ஸோ என்ன ஒர்க் இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது படிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸாவது அட்டன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க ஒர்க் நிறையா இருக்கும்போது நீங்கள் கம்மியாக படிக்கலாம் ஒர்க் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நிறையா படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஆனால் படிக்காம மட்டும் இருக்காதிங்க கீப் இன் டச் டச்லேயே இருந்துகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேவா ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்னால் மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள் மற்றபடி வேறு எந்த ரீசனுக்காகவும் ஸ்கிப் பண்ணாதீங்க கிளாஸை ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோம் உடல் நலமும் சுகாதாரமும் பார்ட் 2 பார்த்தோம் இப்போ வந்து உடல் நலமும் சுகாதாரம் பார்ட் 3 பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய சயின்ஸ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் இப்போ இருக்கக்கூடிய இப்போ நான் கேட்குறது எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உடல் நலமும் சுகாதாரமும்னு ஒரு யூனிட் இருக்குது அந்த யூனிட்டில் இருக்கக்கூடியது தான் அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய லைன் பை லைனுக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம புக்கில் ரீட் பண்ணும்போது அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும் இங்கே வந்து அந்த ஒரு லைன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்போம் சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்வோம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டைரெக்டாகவே கொடுத்துருப்போம் ஓகேவா சரி பார்க்கலாம் பிஃபோர் தட் ப்ரீவியஸ் கிளாஸ்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் அதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் விட்டமின்கள் யாவை ஸோ என்னென்ன விட்டமின்ஸ் வந்து நீரில் கரையும் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் சப்போஸ் யாருக்கும் தெரியலை அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ் அதாவது உடல் நலம் சுகாதாரம் பார்ட் 2 இருக்கும் ஓகேவா அந்த பார்ட் 2 போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் தெரியும் அதை தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை ஓகேவா தெரியல அப்படிங்கிறது தப்பில்லை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் தப்பு ஓகேவா ஸோ தெரியல ஒன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியலன்னு எப்போ நம்மளுக்கு ரியலைஸ் ஆகுதோ அப்போவே வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ தெரியாது 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 தெரியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க தெரியாதுங்கிற வார்த்தையே வரக்கூடாது ஓகேவா ஓகே அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அது மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நிறையா கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏதாவது உங்களுக்கு டெலிகிராம் குரூப் இருக்கா ஸோ அந்த குரூப் இருந்துச்சுன்னா அதில் எங்களையும் ஆட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க ஸோ நாங்கள் வந்து ஒவ்வொரு கான்டாக்ட்ஸாக வாங்கி வாங்கி ஆட் பண்ண முடியாது நான் அதுக்கான லிங்க்கு கொடுத்துட்றேன் கீழே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயோ நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமுக்கான லிங்க்கு கொடுத்துட்றேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா PDF ஃபைலில் ஒரு சிலது போட்டிருப்பேன் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதுக்கான ஆன்சர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ஆன்சர் எல்லாமே அதில் PDF ஃபைலாக இருக்கும் அது போக நம்மளோட வீடியோ கிளாஸஸும் நிறையா இருக்கும் எல்லாமே ரெகுலராக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சத்துக்கள் இங்கே வந்து ஒரு டேப்லெட் காலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சத்துக்கள் மூலங்கள் அல்லது ஆதாரங்கள் ஸோ எதுலேருந்து அந்த சத்து கிடைக்குது அப்படிங்கிறது அதோட பணிகள் என்ன அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இது 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கனால ரொம்ப டீப்பாலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேலோட்டமாக கொடுத்துருக்காங்க ஓகேவா எல்லாமே கொடுக்கல சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது அந்த கார்போஹைட்ரேட்டுகளோட மூலங்கள் ஆகும்னா அரிசி கோதுமை உருளைக்கிழங்கு இதில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது ஓகேவா கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்குது அரிசி கோதுமை உருளைக்கிழங்கு இதிலெல்லாம் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது கொழுப்புகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஆற்றலை தருது கொழுப்புகள் ஆற்றலை தருது ஆனால் அதுக்காக நம்ம கொழுப்பாக சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம் இல்லை படுத்தே இருந்தோம்னா அது வந்து தவறான ஒரு வழிக்கு கொண்டு போயிடும் ஓகேவா ஸோ அதனால் கொழுப்புகள் வந்து ஆற்றலை தருது அப்படின்னா கொழுப்பு சாப்பிடும்போது நல்லா எனர்ஜி நிறையா இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யணும் ஆற்றலாக வெளிப்படுத்திடணும் நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அது கொழுப்பு வந்து ஒரு இடத்துல போய் சேர ஆரம்பிச்சிடும் ஓகேவா அதனால் கொழுப்புகள் வந்து ஆற்றலை தருது புரதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலங்கள் நிறையா இருக்குது பணிகளும் இருக்குது ஸோ அதெல்லாம் போகணும் அப்படின்னா ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும் 6th ஸ்டாண்டர்டுங்கிறனால அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க விட்டமின்ஸ் என்னென்ன பழங்கள் காய்கறிகள் தானியங்கள்
இறைச்சி மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இதில் எல்லாத்துலேயுமே விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், இறைச்சி மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். தாது உப்புக்கள் பார்த்திங்கன்னா பொதுவான உடல் செயல்பாடுகள் வளர்ச்சியை வந்து ஒழுங்குபடுத்துறது. தாது உப்புக்கள் பொதுவான உடல் செயல்பாடுகள் வளர்ச்சியை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடியது தாது உப்புக்கள். ஓகேவா? உணவு என்பது டேஷ் மற்றும் டேஷ் தர வேண்டும் அப்படின்னு என்ன அப்படின்னா போதுமான அளவு நீரையும் சரியான அளவு ஆற்றலையும். உணவு அப்படிங்கிறது அப்போ நம்ம சாப்பிட்றதுல உணவே கிடையாது, உணவுங்கிற பேரே அந்த லிஸ்ட்டில் நம்ம சாப்பிட்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உணவு அப்படிங்கிறது போதுமான அளவு நீர் தரணும், சரியான அளவு ஆற்றலை தரணும். ஸோ ஆற்றல் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ஆற்றல் வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம உடலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இது பண்ணும். போதுமான அளவு நீரையும் சரியான அளவு ஆற்றலையும் கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியது தான் நம்ம உணவுன்னு சொல்கிறோம். நம்ம வந்து கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு கண்டதை சாப்பிட்டுட்டு இருக்கிறது பேர் உணவு கிடையாது. ஊட்டச்சத்து குறைபாட்டினால் டேஷ் ஏற்படுகிறது. ஊட்டச்சத்து குறைபாட்டினால் என்ன ஏற்படுகிறது? நோய் ஏற்படுகிறது. ஊட்டச்சத்து குறைபாட்டினால் நோய் ஏற்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ நார்மலாக வந்து எல்லாருமே சாப்பிடுவோம். ஒர்க்கிங் பீப்புள் அப்படின்னா கொஞ்சம் அன்டைமில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மார்னிங்கோ அல்லது லஞ்சோ இல்லை டின்னரோ. ஸோ வாட் எவர் இட் மேபி, முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த டயத்தில் சாப்பிட ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சரி என்ன 8 மணிக்கு சாப்பிட்றது, 10 மணிக்கு சாப்பிட போகிறோம், அதில் என்ன ஆகிடப்போகுது, தட்ஸ் இட் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை, அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்னா 8 to 9னா அந்த 8 to 9க்குள்ளே சாப்பிடணும். ஸோ லன்ச் வந்து அந்த 12 to 1, நைட் டின்னர் 8 to 9, அது மாதிரி. ஈவன் 7 நாள் ஓகே. ஸோ 1 ஹவர் முன்னாடினா கூட ஓகே, பட் 1 ஹவர் லேட்டாக சாப்பிடக்கூடாது. ஏன் லேட்டாக சாப்பிடக்கூடாது, என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்தந்த டயத்துக்கு தான், இப்போ மார்னிங் வந்து ஒரு 8 to 10 இல்லை அது 8 to 9 அப்படின்னா அந்த டயத்துக்கு தான் வந்து அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான வேலை, அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 10 மணிக்கோ 11 மணிக்கோ சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை ஒழுங்காக நடக்காது, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது, பாதி வந்து வேஸ்ட்டாக போகும், சிலது அங்கங்கே அப்படி செட்டில் ஆகிடும். நம்ம சாப்பிட்ற உணவு ஃபுல்லாக வந்து டைஜஸ்ட் ஆகாது. மதியமும் அப்படி தான், அந்த டயத்துக்கு தான் அந்தந்த பார்ட்ஸ், அந்த உணவை வந்து செரிக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வேலை செய்யும். ஸோ அது வேலை செய்யும்போது நம்ம சாப்பிடணும் இல்லையா? ஸோ ஒரு மிக்ஸியோ அல்லது கிரைண்டரோ மாவாட்டுறோம், கிரைண்டர் ஓடும்போது மாவு போட்டால் தான் கிரைண்டர் ஆட்டும். நம்ம கண்ட நேரத்துக்கு போட்டு சுற்றி சுற்றி விட்டோம்னா அது அரைகுறையாக ஆட்டி வெளியே தள்ளிடும், கரெக்டாக? அது மாதிரி தான் நம்ம பாடியும், ஃபுல் பாடி ஹோல் பாடியும் அது மாதிரி தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் டைம் இருக்குது. மார்னிங் இந்த டைம், இந்த டயத்துலேருந்து இந்த டைம் இது வேலை செய்யும், இந்த டயத்துலேருந்து இந்த டைம் கல்லீரல் வேலை செய்யும், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. அதனால இந்த கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் கிட்டத்தட்ட வந்து 90% வந்து அந்த டயத்துக்கு சாப்பிட்றதே கிடையாது. ஸோ 95% டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடாததுனால தான் வருது. ஸோ நீங்கள் ஒரு நாள் அது ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அசிடிட்டி அந்த மாதிரி வாட் எவர் இட் மேபி, இன் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு எதுவும் வராது. கரெக்ட் டயத்துக்கு நீங்கள் நம்ம சாப்பிட தான் போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை, எக்ஸ்ட்ரா மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? 10 மணிக்கு சாப்பிட்றது முன்னாடியே 9 மணிக்கு சாப்பிட்றோம், 8 மணிக்கு சாப்பிட்றோம், அவ்வளோதான். அது மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இயர்லியராக தூங்கிட்டு இயர்லியராக எழுந்திரிங்க, அதுவும் ஒரு நல்ல குட் ஹேபிட் தான். குட் ஹேபிட் அப்படிங்கிறத விட அந்த காலத்தில் எல்லாமே இதுதான் செய்யணும்னு சொல்லியே பழகிட்டாங்க. அது ஏன் செய்யணும் அப்படிங்கிறத யாரும் சொல்லலை. ஸோ இப்போ வந்து சயின்டிஃபிக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த இது தான் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படின்னு ஒவ்வொன்றா ப்ரூஃப் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ அதனால் கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடுங்க, அப்படி சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், உங்களால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? ஸோ ஹெல்த்தே நல்ல ஹெல்த் இல்லை அப்படிங்கும்போது படிக்க முடியாது, டயர்ட் ஆகும், கிளியர் பண்ண முடியாது. ஸோ பேஸ் வந்து ஆரோக்கியம், அது இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பே. வாட் எவர் இட் மேபி, எஜுகேஷனாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், பர்சனல் லைஃப் எதுவாக இருந்தாலும் சரி, பேஸ் வந்து என்னது, ஆரோக்கியம். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுங்க, எப்போ சாப்பிட்டாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடாதனால தான் இப்போ நிறைய டிசீஸ் வருது, சுகரு, ப்ரெஷர், அந்த மாதிரி நிறைய டிசீஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம். அது எல்லாமே கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடாதனால தான். ஸோ அந்தந்த டைமுங்கும்போது நீங்கள் சாப்பிட்ற உணவு கரெக்டாக ப்ராப்பராக அது ஃபுல் ப்ராசஸ் ஆகி வந்துடும். ஸோ எனர்ஜி கிடைக்க வேண்டியதில் எனர்ஜி ஆயிரும், எக்ஸ்க்ரீட்டி சிஸ்டமில் வேஸ்ட்டெல்லாம் போய் சேர்ந்துடும். அது வந்து நீங்கள் அந்த கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட்டா மட்டும்தான். அன்டைமில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு
என்ன ஆகும், அங்கங்கே போய் செட்டில் ஆயிரும், ஒழுங்காக ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகாது. அங்கங்கே அரைக்கிறது அங்கங்கே பாதி பாதியாக போய் செட்டில் ஆயிரும், ஃபுல்லாக டைஜஸ்ட்டு ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதும் அப்படி தான். ஸோ 6 to 7னால் 6 to 7 என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸோ 7க்கு முன்னாடி கண்டிப்பாக எந்திரிச்சிடணும். ஓகேவா? ஒரு டாக்டர் கூட சொல்லியிருப்பாங்க, ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஊற்றி மூடி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட இறைப்பை இருக்குன்னு வச்சு கன்சிடர் பண்ணிக்கிங்க. அந்த பாட்டிலை வந்து நேராக இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த பாட்டில் வந்து இப்போ நம்ம படுத்திருக்கும்போது என்னாகும், அந்த பாட்டில் படுக்க வச்ச நிலையில் மாதிரி இருக்கும் இல்லையா? இறைப்பை படுத்திருக்கும்போது என்னாகும்னா, இப்போ ஒரு 7 மணி ஆகும், நைட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருந்திருப்போம். ஸோ நைட்டு 8:00 சாப்பிட்றோம் அப்படின்னா மார்னிங் 6 வரைக்கும் நம்ம ஒன்றும் சாப்பிட மாட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ 7 அப்புறமும் நம்ம அப்படியே சாப்பிடாமே இருக்கோம் அப்படின்னா என்னாகும், ஆசிட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அந்த ஆசிட் வந்து இப்போ வாட்டர் பாட்டில் மேலே தான் மிதக்கும். அந்த ஆசிட் வாட்டர் பாட்டிலில் மேலால் மிதஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நேராக இருக்கும்போது. இதே இது வாட்டர் பாட்டில் படுத்திருக்கும்போது அது மேலே மிதந்துட்டு இருக்கிறது என்னாகும்னா, போய் மூடியை டச் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? வாட்டர் பாட்டிலோட மூடியை டச் பண்ணும். அதெல்லாம் வாட்டர் பாட்டில் நான் சொல்கிறது இறைப்பை. ஓகேவா? இறைப்பையோட மூடியை டச் பண்ணிகிட்டே இருக்கும், ஏன்னா அது படுத்த நிலையில் இருக்குது. ஸோ நேராக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த பாதியில் தான் இருக்கும், அதனால் மூடியை போய் டச் பண்ணாது. இதே நம்ம படுத்திருக்கும்போது என்னாகும், அந்த மூடியை போய் டச் பண்ணும். அது இறைப்பைக்கும் அது மாதிரி நமக்கு ஒரு வால்வ் இருக்கும். அந்த கேஸ் வந்து போய் போய் டச் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அந்த வால்வ் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ வாட்டர் பாட்டில் வந்து படுக்க வச்சோம் அப்படின்னா தண்ணி போய் மூடியில் டச் பண்ணும் இல்லையா? அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய ஆசிடும் அதில் டச் பண்ணி இறைப்பையோட வால்வ் வந்து என்ன ஆயிரும், லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லூஸ் ஆச்சு, ஒன்ஸ் லூஸ் ஆச்சு அப்படின்னா அதனால தான் இந்த ஏப்பம் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம், அசிடிட்டி ப்ராப்ளம், மேலே மேலே வந்துட்டு போகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே அதனால தான் வருது. ஏன்னாவும் அந்த வால்வ் வந்து லூஸ் ஆகிறதுனால கேஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்கிறது, லீக் ஆகி மேலே வர்றது வாய்க்கு, அப்படியே ஏப்பம் விட்றோம் இல்லையா? ஸோ அந்த கேஸ் வந்து லீக் ஆகி மேலே வர்றது. அடிக்கடி ஏப்பம் விட்றவங்களுக்குலாம் அந்த மாதிரி இது இருக்கனால தான் அப்படி ஏப்பம் விட்றாங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக 7:00 முன்னாடி எந்திரிச்சிடணும். நீங்கள் நேரான பொசிஷனில் இருக்கணும். ஓகேவா? 6:30 மேலேயே நீங்கள் வந்து படுத்திருக்கக்கூடாது, நேரான பொசிஷனில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படுத்து தான் இருப்போம், அப்போ வந்து அது அந்த கேஸ் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும், நம்ம இது வந்து இறைப்பையும் ஃபால்ட் ஆகிட்டே இருக்கும். அதோடய இறைப்பையோட மூடி இருக்குது இல்லையா, அது வந்து வால்வு மாதிரி இருக்கும், ஃபால்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபால்ட் இருக்கனால தான் திரும்ப திரும்ப கேஸ் மேலே வருது, எது சாப்பிட்டாலும் மேலே வர்றது, இந்த அசிடிட்டி, அந்த இறைப்பை சம்மந்தமான அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எல்லாமே அதனால தான் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எந்திரிச்சிருங்க, நைட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் படுத்துருங்க. ஓகேவா? உணவு அப்படிங்கிறது போதுமான அளவு ஆற்றலையும், சாரி, போதுமான அளவு நீரையும் சரியான அளவு ஆற்றலையும் தரக்கூடியதாக இருக்கணும். ஊட்டச்சத்து குறைபாட்டினால் நோய் வந்து ஏற்படுது. சட்டப்பூர்வமான உடல் நலத்திற்கும் சரியான அளவு டேஸ் அவசியம், ஓய்வு. சட்டப்பூர்வமான உடல் நலத்திற்கு எது அவசியம், ஓய்வு அவசியம். சாரி, உணர்வுபூர்வமான உடல் நலத்திற்கு சரியான ஓய்வு அவசியம். சரியா? உணர்வுபூர்வமாக உடல் நலம் வேணும், அதாவது மன ரீதியாக உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், கண்டிப்பாக ஓய்வு வேணும். ஸோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாலும் எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கிறார்கள். ஸோ இப்போ இருக்கக்கூடியது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தை பார்க்கும்போதே உடல் பருமனோட தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே நான் வந்து பேட் ஃபுட் ஹேபிட்னால தான் வருது. ஸோ அடுத்து நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்மளை பார்த்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம மோசமாக இருந்தோம்னா அவங்க நம்மளை விட இன்னும் மோசமாயிட்டே தான் போவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து உடல் வந்து பருமனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் இந்தியா வந்து சீனாவை அடுத்து உலக அளவில் 2வது இடத்துல இருக்குது. 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து எவ்வளோ குழந்தைகள் உடல் பருமனாக இருந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த சின்ன வயசில் விளையாடுற விடுறது, விளையாடாமல் இருக்கிறது. ஸோ பெரியவங்க டீனேஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ வயசானவங்க தான் எக்ஸசைஸ் பண்ணணும், சுகர் இருக்கவங்க தான் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. எல்லாருக்குமே டெய்லியும் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது கண்டிப்பாக மஸ்ட். என்ன, முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கே ஆக்டிவிட்டி பேஸ்டு ஒர்க் தான். ஒரு தோட்ட வேலை, விவசாய வேலை எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்டு வேலை தான். அதனால் அவங்களுக்கு வந்து வேலையும் ஆக்டிவிட்டியும் உடற்பயிற்சியும் ஒன்றா அமைஞ்சிருச்சு.
ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி கிடையாது. நம்ம எல்லாமே என்ன செய்கிறோம், மோரோவர் என்ன எல்லாமே உட்காந்துட்டு சிஸ்டம் தட்டிகிட்ருக்கிற வேலை தான் இல்லையா. ஆக்டிவிட்டீஸுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து ஒர்க்கு தனியாக எக்ஸசைஸ் தனியாக பண்ணணும். அந்த காலத்தில் வந்து தனித்தனியாக பண்ண தேவையில்லை, ஏன்னா ரெண்டும் அவங்க பார்க்குற வேலையே ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருந்தனால அவங்களுக்கு அதுவே சரியாக போயிடுச்சு. ஆனால் நம்ம பார்க்குறது உட்காந்தே இருக்கிறதுனால நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது டைமே இல்லைன்னா கூட 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நமக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம ஃபேமிலி ஹெல்த்துக்காகவும் நம்ம வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடாது, ஓகேவா. இந்த வகையில் இந்தியாவுக்கு அடுத்ததாக சீனா பார்த்திங்கன்னா உலக அளவில் 2வது இடத்துல இருக்குது குழந்தை பருமனில். குவாஷியேக்கர் அடுத்து வந்து நோய் அதுக்கான அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். குவாஷியேக்கர்னால் வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்களில் வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு, மூளை வளர்ச்சி குறைபாடு. இந்த நோய் குவாஷியரம்னு ஒரு புரத குறைபாட்டு நோய், புரதம் வந்து பத்தலை குழந்தைகளுக்கு அப்படின்னா இந்த நோய் வரும். ஸோ இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது, முகம் காலையில் வீக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்படுது, மூளை வளர்ச்சி குறைபாடாக இருக்கிறது. மராஸ்மஸ் பார்த்திங்கன்னா எலும்பின் மீது தோல் மூடியழுது போன்ற நிலை தோன்றும், மெதுவான உடல் வளர்ச்சி, உடல் வளர்ந்து ரொம்ப ஸ்லோவாக வளர்றது, நார்மலாக வளர்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக வளருது. ஸோ எலும்பின் மீது தோல் மூடி இருக்கிற மாதிரியான ஒரு நிலை, அதாவது சதையே இல்லாமல் ஃபுல்லாக எலும்போட தோல் ஒட்டி இருக்க மாதிரியான நிலை. தாதுப்புக்கள் நோய்கள், ஸோ என்னென்ன தாதுப்புக்கள், கால்சியம் வந்து தாதுப்பு இந்த இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும்போது ரிக்கெட்ஸ் வரும், பாஸ்பரஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆஸ்டியோ மலேசியா வரும். அயோடின் கிரிட்டின்சம் குழந்தைகளுக்கு வந்து கிரிட்டின்சம் வரும். இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா ரத்த சோகை நோய் வரும், ஓகேவா. உடற்செயல்னு பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அது தெரிஞ்சோம்ல, குழு விளையாட்டுகள் விளையாடுறது, தனிநபர் விளையாட்டு, இந்த சைடு உடற்பயிற்சி செய்கிறது, யோகா, இதில் எது வேணாலும் செய்யலாம், உடற்பயிற்சி தான் செய்யணும்னு கிடையாது, அவங்கவுங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை செய்யலாம், யோகா செய்யலாம், இல்லை நடனமாகிறது, டான்ஸ் கூட ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான், ஓகேவா. ஸோ இதெல்லாமே சுறுசுறுப்பாக இயங்குதல் அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம உடற்செயலியல் தான் பண்ணலாம். ஸோ ஆக்டிவிட்டி பேஸில் குரூப்பாக விளையாடலாம், தனிநபர் விளையாட்டு, எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், நடனம் பண்ணலாம், சுறுசுறுப்பாக இயங்குறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம், ஓகேவா. உடற்பயிற்சி அப்படிங்கிறது உடல் தகுதி முழு நலம் உடல் நலம், உடல் தகுதி முழு நலம் உடல் நலம். ஸோ முழு நலம்ன்றது வந்து மனநிலையும் சேர்த்து தான் வருது, ஓகேவா. இது எல்லாத்தையும் வந்து பெறுறது தான் உடற்பயிற்சி அல்லது அதிகப்படுத்துவதற்கு செய்யப்படும் உடல் ரீதியான பயிற்சி, உடல் ரீதியான பயிற்சி. இது வந்து கீழே கொடுக்கப்பட்டது போன்ற பல்வேறு காரணங்களை உள்ளடக்கியது. ஒன்று, வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டினை அதிகப்படுத்தும். அப்புறம் வயது முதிர்ச்சியை தவிர்த்தல். எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் எங்காவே தெரிவாங்க, ஓகேவா. அவங்களோட அவங்க பார்க்குறதுக்கு மட்டும் எங்கே தெரிய மாட்டாங்க, அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவிட்டிலே இருக்கிறதுனால எங்கே தான் இருக்கும், ஓகேவா. தசைகள் மற்றும் இதய இரத்த ஓட்ட மண்டலத்தை வலுப்படுத்தும், தசையும் இதய இரத்த ஓட்ட மண்டலத்தையும் வலுப்படுத்தும். தடகள விளையாட்டு திறனை மேம்படுத்துதல் எடையை குறைக்கிறது. உடற்பயிற்சியானது குழந்தைகள் மற்றும் முதியோர்களில் ஏற்படும் உடல் பருமன் விளைவுகளை குறைக்கும். ஸோ உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வெயிட் போடாது, ஓகேவா. வெயிட் போடுறதுன்னா அந்த தொப்பை போடுறது அந்த மாதிரி சதை வளைச்சு தேவையில்லாமல் அன்வான்டாக எந்த இதுவும் வராது, அதுதான் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் மூலங்கள் அல்லது ஆதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை, உருளைக்கிழங்கு இதெல்லாமே. கொழுப்புகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆற்றலை தருது. புரதங்கள், அடுத்து வைட்டமின்கள் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், இறைச்சி மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இதிலெல்லாம் இருக்குது. தாதுப்புக்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பொதுவான உடல் செயல்பாடுகள் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துதல், பொதுவான உடல் செயல்பாடுகள் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துதல். உணவு என்பது போதுமான அளவு நீரையும் மற்றும் சரியான அளவு ஆற்றலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படுகிறது என்ன நோய் என்ன ஏற்படுது அப்படின்னா நோய் ஏற்படுது. உணர்வு பூர்வமான உடல் நலத்திற்கும் சரியான அளவு ஓய்வு அவசியம்.
சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் வந்து உடல் பருமனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அந்த வகையில் இந்தியா சீனாவுக்கு அடுத்து தான் 2வது இடத்துல இருக்குது, உலக அளவில் 2வது இடத்துல இருக்குது குழந்தை பருமனில். குவாஷியக்கர் மராஸ்மஸ், இது ரெண்டு நோயுமே புரத குறைபாட்டினால் வருது. ஸோ அதோடய அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்கள் எல்லாம் வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு, மூளை வளர்ச்சி குறைபாடு. மராஸ்மஸ் எலும்பின் மீது தோல் மூடியதுள்ளது போன்ற நிலை தோன்றும், மெதுவான உடல் வளர்ச்சி. தாதுப்புக்கள் கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின்லாம் இருக்குது. நோய் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கெட்ஸ், ஆஸ்டியோமலேசியா, கிரெட்டினிசம். கால்சியம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரிக்கெட்ஸ் வரும், பாஸ்பரஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆஸ்டியோமலேசியா வரும், அயோடின் கம்மியாக இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு கிரெட்டினிசம் வரும், பெரியவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும். இரும்பு சத்து வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரத்த சோகை வரும். உடற்செயலியில் என்னென்னா, ஒரு குழு விளையாடுதல், தனிநபர் விளையாடுறது, உடற்பயிற்சி, யோகா, டான்ஸு, சுறுசுறுப்பாக இயங்குதல், இதில் ஏதோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். உடற்பயிற்சி என்பது உடல் தகுதி, முழுநலம், உடல்நலம் ஆகியவற்றை பெறுவதற்கும் அல்லது அதிகப்படுத்துவதற்கும் செய்யக்கூடிய ஒரு உடல் ரீதியான பயிற்சி தான் உடற்பயிற்சி. இது கீழே கொடுக்கப்பட்டுள்ள போன்ற பல்வேறு காரணங்களுடைய என்னென்னா, வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டினை அதிகப்படுத்தும், வயது முதிர்ச்சியை தவிர்த்துரும், தசைகள் மற்றும் இதய இரத்த ஓட்ட மண்டலத்தை வலுப்படுத்தும், தடகள விளையாட்டு திறனை மேம்படுத்துதல், எடையை குறைத்தல். உடற்பயிற்சியானது குழந்தைகள் மற்றும் முதியோர்களில் ஏற்படும் உடல் பருமன் விளைவுகளை குறிக்கும். ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டையூ டாமன் இருக்கு இல்லையா, யூனியன் பிரதேசம், அதில் வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் யார், அமித்ஷா, அவர் வந்து மணிப்பூரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வந்து 27ஆம் தேதி தொடக்கி வச்சுருக்காரு, அதாவது December 27. இளநிலை மற்றும் முதுநிலை பிரிவுகளில் 100க்கும் மேற்பட்ட இணையவழி திறந்த நிலை படிப்புகளை வந்து பல்கலைக்கழக மானியக்குழு அறிவிச்சிருக்கு. இளநிலை மற்றும் முதுநிலை, அதாவது UGPG இருக்கு இல்லையா, அதில் வந்து 100க்கும் மேற்பட்ட இணையவழி திறந்த படிப்புகளை, திறந்த நிலை படிப்புகளை வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கலாம் பல்கலைக்கழக மானியக்குழு அறிவிச்சிருக்காங்க. இத்தாலியில் 2000 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு சாலையோர சூடான பானங்கள் விற்பனை செய்யும் கடையை வந்து தொல்பொறிய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து புதஞ்சு கிடந்துருந்துச்சு. இத்தாலியில் 2000 வருஷத்துக்கு பழமையான அந்த ரோட் சைட் இருக்கும் இல்லையா, ரோட் சைடு ஷூப் ஷாப் சொல்லுவோம்ல, இப்போ இருக்கக்கூடிய அது மாதிரி சூடான பானங்கள்லாம் விற்கக்கூடிய அந்த ஒரு கடை, அந்த கடையை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி கடைகள்லாம் இருந்திருக்கு. அது வந்து இத்தாலியில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்திய விளையாட்டு அமைச்சகம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, விளையாட்டு போட்டிகளை வந்து நடத்துவதற்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய விளையாட்டு அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவில் ஹூஸ்டன் நகரில் இந்த ஹிந்து சமுதாயம் அப்புறம் அதோடய கலாச்சாரம் இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்காக உழைத்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 10 இளைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் ஹூஸ்டன் நகரில் ஹிந்து சமுதாயம் மற்றும் கலாச்சாரம் இதை வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டிருப்பாங்க இல்லையா, அந்த உழைத்த இளைஞர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 10 இளைஞர்களுக்கு விருது வந்து வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. கடந்த பத்து வருஷத்தில் சிறந்த வீரருக்கான ICC விருதுக்கு யார் தேர்வு செஞ்சுருக்காங்க, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, கிரிக்கெட் நியூஸ்னால் எல்லோரும் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க, இந்திய கேப்டன் விராட் கோலி. கடந்த 10 ஆண்டுகளில் சிறந்த வீரருக்கான ICC விருதுக்கு இந்திய கேப்டன் விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பூர், மலேசியா நாடுகளைச் சேர்ந்த 2 பத்திரிகையாளர்களுக்கு ஏஎன் சிவராமன் நினைவு விருது வழங்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர், மலேசியா நாடுகளைச் சேர்ந்த 2 பத்திரிகையாளர்களுக்கு ஏஎன் சிவராமன் நினைவு விருது வழங்கியிருக்காங்க. வோடஃபோன், ஐடியா, அந்த மாதிரி தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் இருக்கலையா, வோடஃபோன், ஐடியா, இதெல்லாம் வந்து அதன் மும்பை வாடிக்கையாளர்களுக்கு 3G அலைக்கற்றையில் 4G சேவையை வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது 3G அலைக்கற்றையில் 4G சேவையை வழங்க போகிறதா யார் யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, வோடஃபோன், ஐடியா அறிவிச்சிருக்காங்க மும்பை கஸ்டமருக்கு மட்டும். உலக அளவில் வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியான செயற்கைக்கோளை வடிவமைத்த தஞ்சாவூர் மாணவன் ரியாஸ்தீனை திமுக தலைவர்
மூகா ஸ்டாரின் பாராட்டியுள்ளார். ஸோ உலகத்திலேயே எடை குறைவான சேட்டலைட் வடிவமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாணவர் ரியாஸ்தீன். தஞ்சாவூர் மாணவர் ரியாஸ்தீன் வந்து உலகத்திலேயே மிக வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியான செயற்கைக்கோளை வடிவமைச்சிருக்கார். ஓகே, ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். டையூ டாமன் யூனியன் பிரதேசத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அது மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மணிப்பூரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை 27ஆம் தேதி தொடங்கி வச்சுருக்காரு. யூஜி பிஜி பிரிவுகளில் வந்து 100க்கும் மேற்பட்ட இணையவழி அதாவது இன்டர்நெட் மூலமாக ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து இது பண்ணலான்னு மானியக்குழு அறிவிச்சிருக்காங்க. இத்தாலியில் 2000 வருஷத்துக்கு பழமையான சூடான பானங்கள் அதாவது சாலையோரம் விற்கக்கூடிய சூடான பானங்கள் இருக்குல்ல அந்த விற்பனை செய்யும் கடை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, புதஞ்சு கடந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. விளையாட்டுப் போட்டியை வந்து நடத்தணும், அதுக்கு வந்து நிலையான வழிகாட்டுதல் நெறிமுறை வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய விளையாட்டு அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. அமெரிக்காவின் ஹியூஸ்டன் நகரில் ஹிந்து சமுதாயம் மற்றும் கலாச்சாரத்தை வந்து வளர்ச்சிக்காக உழைத்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 10 இளைஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. கடந்த 10 வருஷத்தில் சிறந்த வீரருக்கான ஐசிசி விருதுக்கு இந்திய கேப்டன் விராட் கோலி தேர்வு செஞ்சுருக்காங்க. சிங்கப்பூர் மலேசியா நாடுகளைச் சேர்ந்த 2 பத்திரிகையாளர்களுக்கு இந்த ஏஎன் சிவராமன் நினைவு விருது வழங்கியிருக்காங்க. தொலைத்தொடர்பு சேவைத்துறையான இந்த ஐடியா அப்புறம் வோடஃபோன் இதெல்லாம் வந்து மும்பை கஸ்டமருக்கு 3G அலைக்கற்றையில் 4G வந்து கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. உலகத்திலே மிக குறைந்த எடை குறைந்த செயற்கைக்கோளை வடிவமைத்த தஞ்சாவூர் மாணவர் ரியாஸ்தீனை வந்து திமுக தலைவர் பாராட்டியிருக்கார். ஓகேவா? ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஃபுட்டு வந்து கரெக்ட் டயத்துக்கு எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா, எவ்வளோ பேர் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் யார் யாரெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபுட் ஐட்டம் அப்படி தான். ஸோ அந்தந்த டயத்துக்கு சாப்பிட யார் யாரெல்லாம் கரெக்ட் டைத்து ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க, இல்லை யார் யாரெல்லாம் இனிமேல் கரெக்டாக ஃபுட்டு வந்து நான் இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க இந்த வருஷம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.